அமைதியாகவே நமக்கு நிறைவான பதிலை கொடுப்பார் என்கிற அந்த நம்பிக்கையில இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வழியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியான எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் வானபூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் அழைத்து செல்வாராக. சீராக்கின் ஞான நூலிருந்த வாசகம் அதிகாரம் 48 இறைத்தேர் வசனங்கள் 1 முதல் 15 முடிய இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை உரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழி தோன்றலாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகளை பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தை உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கழிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிப்பணியை வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. இறந்த பிறகும்
उड़ इरेवा उरेत्तर व्यपन इव मनमारे कई कड़प मणुल सिदरिक तंग पाव विलगे आंदवर अलवा पदल तिरपाड़ी पलवी अड़ी मणुमें மலையில் மெழுகன உருகின்றன வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவருடைய மாட்சியை காண்கின்றன பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அல்லேலூயா 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 Calling
கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளி மகனே ஆனாலும் உன் அன்பு மாறாது சகோதர சகோதரிகளே என்னுடைய உங்களுடன் திருப்பலி எல்லாமல்ல தந்தையான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாலை அனைத்தின் நலனுக்காகவும் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ
ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் மேதை ஆண்டனி சாமி ஆண்டரை எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவர செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும் உத்திரிக்கு தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி செருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் என் பாதுகாவலர் புனித சவேரியார் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாம் யாரின் உரைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோ விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் பாவங்களை பாராமல் உமது திரு அமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் தேடி வருகின்ற நேரமீது
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.